இதுல இன்னொரு சங்கபரிவார கும்பல்கள் வைக்கக்கூடிய இன்னொரு ஒரு வாதம் என்ன அப்படின்னா, அதாவது வந்து நாங்கள் வந்து ஊபியில் மதரசாக்களுக்கெல்லாம் கொடுக்கலையா, நாங்கள் காசு கொடுக்குறோம்ல உதவித்தொகை என்று சொல்லி இப்படி வந்து வரக்கூடிய ஒரு கொடுமையை நம்ம பார்க்குறோம். இதுவும் பச்சை பொய் தான். காரணம் என்ன அப்படின்னா, ஊபியில் மதரசான்னு சொல்கிறாங்கல்ல, மதரசான்றது வந்து உருதுல பள்ளிக்கூடத்தை குறிக்கிறது. ஸ்கூலுக்கு வந்து கொடுக்குறாங்களா இல்லையாங்க, அதைத்தான் இவர் என்ன செய்கின்றார்கள் என்றால், மதரசா கொடுக்குறாங்க மதரசா கொடுக்குறாங்கன்றாங்க. மதரசாக்களுக்கு முஸ்லீம்ன்றதுனாலையா கொடுக்குறீங்க? சிறுபான்மையினர் என்பதற்காக கொடுக்கப்படுகின்றது. சிறுபான்மையினர் என்பதை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து போதிய அங்கீகாரமும் பிரதிநிதித்துவமும் வழங்கப்படாமல் அவர்கள் நசுக்கப்படுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யப்படும், இதை வந்து சிறுபான்மையினருக்கு வந்து நாங்கள் வந்து உதவி செய்கிறோம் என்று சொல்லி கல்வி நிறுவனங்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இதுக்கு யார் காரணம்? அரசாங்கம் தானே காரணம். எங்களுக்கு நீல பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கணும், நீங்கள் தானே எல்லா உதவி எல்லா அடிப்படை வசதிகளை தேவை பூர்த்தியை செய்து கொடுக்க வேண்டியது நீங்கள் தானே. எங்கள் ஊருக்கு நீங்களே ரோடு போட மாட்டீங்களா? ரோடு போடுங்க அப்படின்னா நலிவடைந்த பகுதியும் தள்ளி விட்டுருவீங்களா? நாங்களே எங்கள் காசை போட்டு ரோடு போடுவோமா? அந்த ரோடு போடுறதுக்கு 100,000 ரூபா செலவுக்கு 5,000 ரூபா கொடுத்து விட்டு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யவில்லையா என்று கேட்பது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. நீங்கள் தான் ரோடு போட்டு கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அப்போ வந்து மதரசானவனையும் முஸ்லீம் குரான் ஓதக்கூடிய மதரசா பாடசாலை என்பது போல இவர்கள் படம் காட்டக்கூடிய கொடுமை நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். கிடையாது, மதரசா என்றால் பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்தை சார்ந்தது. எங்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. அரசியல் சாசன சட்ட அடிப்படையில் தானே பதவி ஏற்றிருக்கீங்க. அப்ப நீங்க தான் எங்களுக்கு இந்த மாதிரியான ஏற்பாடுகளை எல்லாம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் செய்து கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. அதுல சிறுபான்மையாக இருக்கக்கூடியதுனால நாங்கள் கூடுதலா பின்தள்ளப்படுறோம், நசுக்கப்படுறோம் என்பதனால சிறுபான்மையினருக்கு இவர்கள் என்ன செய்வாங்க, பள்ளிக்கூடங்களை வந்து நீங்க உற்பத்தி பண்ண முடியல, உங்களுக்கு இடமும் கிடைக்கல, உங்களுக்கு இடம் இல்லாதனால நீங்களே ஒரு பள்ளிக்கூடம் உருவாக்குங்க, அதுக்கு நாங்கள் ஒரு 2 டீச்சரை போடுவோம் 3 டீச்சரை போடுவோம்னு சொல்லி எங்களை ஏமாத்தி, அதுக்கு நாங்கள் வந்து ஒரு சிறு உதவித்தொகை தர்றதாக நீங்கள் சொல்லி எங்கள் தலையில் மிளகா அரைத்து கொண்டு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யவில்லையா என்று இந்த சங்கபரிவார கும்பல் கேட்கின்றது என்றால், இதுலேயும் இவர்களுடைய பித்தலாட்டம் வந்து அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது என்பதையும் நாம் இங்கே தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். முஸ்லீம்களுக்கு எப்படி சிறுபான்மையினர் என்ற அடிப்படையில் சலுகைகள் வழங்கப்படுகின்றதோ அதை போலவே மற்ற மாநிலங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், இப்போ காஷ்மீரில் முஸ்லீம்கள் நிறைய இருக்கிறாங்க, இந்துக்கள் கம்மி. இப்போ இந்துக்களுக்கு அங்கே வந்து சலுகைகள் வழங்கப்படும், அதுதான் யதார்த்தம். இது வந்து இந்துன்றதுனால கொடுக்கப்படுதா சிறுபான்மைன்றதுனால கொடுக்கப்படுதா சிந்திக்க வேண்டும். அதே மாதிரி பஞ்சாபில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் சிங்கு தான் நிறைய இருக்கிறாங்க, அதுல இந்துக்கள் கம்மியாயிருவாங்க, அப்ப இந்துக்களுக்கு அது கொடுக்கப்படும். அப்ப சிறுபான்மையினர் என்ற அடிப்படையில வழங்கப்படக்கூடிய விஷயத்த முஸ்லீம்களுக்காக வழங்கப்படுவதாக சொல்லி விஷம பிரச்சாரத்தை இந்த காவி பயங்கரவாத கூட்டம் செய்து வருகின்றது என்பதை நாம் இங்க கூடுதலாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கு என்றால், சிறுபான்மையினர்னா தான் சலுகை கிடைக்கும்ன்றதுனால இந்த விவேகானந்தர் நிறுவிய ராமகிருஷ்ண மிஷினரிகள் சம்பந்தமாக உள்ள அனைத்திலையும் அவர்கள் என்ன செய்தார்கள், விவேகானந்தர் நிறுவிய ராமகிருஷ்ண மிஷனுக்கு உட்பட்ட அந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாமே வந்து என்ன சொன்னார்கள், நாங்கள் இந்துவே இல்லைன்னு சொன்னார்களா இல்லையா, இந்து லிஸ்டில் எங்களை சேர்க்காதீங்க என்று சொன்னார்களா இல்லையா, நாங்கள் இந்து மதமே இல்லைன்னு என்று சொன்னார்களா இல்லையா? ஏன் சொன்னாங்க, அவங்க இந்து மதம் இல்லைன்னு தங்களை சொல்லிக்கிட்டா அவங்களுக்கு வந்து சலுகைகள் கிடைக்கும், சிறுபான்மையினர் ஆயிடுவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் விவேகானந்தர் நிறுவிய ராமகிருஷ்ண மிஷன்ல இருந்தே அவர்கள் டிக்ளேர் பண்ணலாங்களா இல்லையா, நாங்க இந்துவே இல்லைன்னு. அப்ப இந்த அடிப்படையில சிறுபான்மையினருக்கு சொல்லக்கூடிய சலுகைகளை முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் நம்ம வாங்குகின்றோம் என்று சொல்லி இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இந்த சங்கபரிவார கூட்டம் வந்து நமக்கு எதிராக திருப்பிவிடக்கூடிய வேலையும் செய்கின்றார்கள். இது வந்து சரியில்லை என்பதையும் இங்கே கூடுதல் தகவலாக பதிவு செய்து கொள்கின்றோம். ஆக இவர்களுடைய அனைத்துமே பொய் தான். மொத்தத்துக்கும் இவர்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெரும்பான்களாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இங்கே நாம் பதிவு செய்கின்றோம். அதில் இவர்கள் இந்த மாதிரி ஹஜ் மானியம் ரத்து என்ற பெயரில் ரத்து செய்ததன் காரணமாக எங்கள் மேலே துடைக்கப்பட்டிருக்கக்கூடிய போடப்பட்ட அந்த அவதூறு களங்கம் நீங்கிவிட்டது. அதுக்காக இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். எங்கள் பணத்தையே நீங்கள் சுரண்டி தின்றீங்கல்ல,
அந்த மாதிரியாக சுரண்டி பிழைக்கக்கூடிய இந்த இதிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த ஒரு புதிய அறிவிப்பு வந்து வழிவகை செய்திருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய கை காசை போட்டு நாங்கள் வந்து எங்களுடைய ஹஜ் பிரயாணத்தை சிறப்பான முறையில் செய்து கொள்ள எங்களுக்கு தெரியும், நீங்கள் போடக்கூடிய பிச்சை காசு எங்களுக்கு தேவையில்லை என்பதை இங்கே நாங்கள் வந்து எச்சரிக்கையாக முடிவுடையாக சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். வாயுதவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.